Hi friends, அனைவருக்கும் வணக்கம். Welcome to Vasantham Illam. இன்னைக்கு நீங்க பார்க்க போற பதிவு பாத்தீங்கன்னா எங்க குலதெய்வ கோயில் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோல நான் போட்டிருக்கேன், காமிச்சிருக்கேன் கோயில. அந்த கோயில் தான் பாத்தீங்கன்னா காது குத்துவாங்க, கடா வெட்டி பொங்கல்லாம் வச்சு நல்ல பூஜை எல்லாம் சிறப்பா செஞ்சு அங்கதான் பாத்தீங்கன்னா காது குத்துவாங்க சண்டே. இன்னைக்கு வந்து ஃப்ரைடேங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இஷ்ட தெய்வம் இருக்கும், குலதெய்வத்துக்கு இணை தெய்வம் இருக்கும், ஒரு பெண் தெய்வம் இருக்காங்க அங்காள பரமேஸ்வரி டெம்பிள். அது வந்து பாத்தீங்கன்னா திண்டிவனத்துல இருந்து பெருமுக்கள் அந்த ஒரு கிராமத்துல வந்து அந்த அம்மன் இருக்காங்க. அந்த கோயில் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா ரம்யமா இருக்கும். அங்க இருக்க ஒவ்வொரு சிலையும் பாத்தீங்கன்னா ரொம்ப நுட்பமா அழகா இருக்குங்க. இன்னைக்கு வந்து அந்த கோயிலுக்கு நாங்க பொங்கல் வைக்க போறோம். சோ வாங்க, நான் உங்களுக்கு இப்போ எங்க கோயில காட்டுறேன். நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். கோயிலுக்கு கிளம்பியாச்சு, பொங்கல் வைக்க போகலாம். கோயிலுக்கு கிளம்பியாச்சுங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா மாமியாரும் பொண்ணும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அது பாருங்க, கோயிலுக்கு வந்துட்டோம். அங்காள பரமேஸ்வரி தாய் டெம்பிள் கோயில். இப்போ நாங்கள் வந்து போகும்போது மணி 7 ஆயிடுச்சுங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருட்டாகவே இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா நுழையும் போதே பச்சை அம்மன் இருப்பாங்க. அது பாருங்க, போன ஒன்று பொங்கலுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நானும். ஏன்னா நாங்கள் ரெண்டு பேர் தான் காது குத்துறோம் இல்லையா, என்னோடய மச்சனும் குழந்தைக்கு அவங்க குழந்தைய காது குத்துறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா நானும் அவங்களும் பொங்கல் வைக்கிறோம். கூட மாமியார் இருக்காங்க, பிள்ளைங்கள்லாம் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஃப்ரைடேன்றதுனால பார்த்தீங்கன்னா கோயிலில் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தாங்க இருந்துச்சு. வந்துட்டு போயிட்டு அப்படி தான் இருந்தாங்க. இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆடி மாதமும் வைப்போம், இங்கேயும் வைப்போம், அப்புறம் முனீஸ்வரன் டெம்பிளுக்கும் வைப்போம். அதுக்கும் அதே போல் வந்து இப்போவும் வந்து ஏதாவது விசேஷம், காது குத்து, கல்யாணம் அதேமாதிரி விசேஷம்னாலும் நாங்கள் வந்து பொங்கல் வைப்போங்க. சாமிக்கு எதிரில் பார்த்தீங்கன்னா சிங்கம், அந்த சிங்க வாகனம் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்தம்பம் இருக்கும் இல்லையா, கொடிமரம்னு சொல்லுவாங்க, அது இருக்குது. சூலம் இருக்குது. எதிரில் வந்து பச்சையம்மன் இருக்காங்க. சாமிக்கு நேராக பார்த்தீங்கன்னா பாவாடை ராயன்னு சொல்லுவாங்கங்க. அங்காளம்மனுக்கு வந்து துணையாக இருப்பார் இல்லையா கூட, அவர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய சிலை பாருங்கள். இப்போ தான் வந்து ஒரு 2 வருஷம் இருக்கும் இந்த சிலைலாம் வச்சுருக்காங்க. பச்சையம்மன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். இந்த கோவிலே பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கவங்க. சிவனும் பார்வதியும் கலந்த அந்த பாதி அர்த்தநாரீஸ்வரர் அந்த சிலை இருக்குது. மேலே இந்த கோபுரம், இது கோபுர தரிசனம், கோடி புண்ணியம் இல்லையா, அதுக்காக கோபுரத்தையும் எடுத்திருக்கேன். சுற்றி பார்த்தீங்கன்னா அழகாக சின்ன சின்ன சிலைங்கள்லாம் இருக்காங்க. நான் மூலஸ்தானத்தை எடுக்கலை, சுற்றி இருக்க சாமி மட்டும்தான் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் கால பைரவர் வச்சுருக்காங்க. கால பைரவர் இப்போ தாங்க ஒரு 2 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் வச்சுருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள். அப்புறம் சிவபெருமான், சிவபெரு பகலில் வந்து எடுத்தால் இன்னும் சூப்பராக இருக்குங்க. நைட் இப்போ 8 மணி ஆகுது. என்னோடய மச்சனை நிற்கிறாரு பாருங்கள். என்ன யூடியூபுக்கு எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. உங்கள் முகம் சரியாக தெரில, கொஞ்சம் வெளிச்சத்தில் போய் நில்லுங்கன்னு சொன்னேன். அப்புறம் நின்னார் அவர், அவரையும் வீடியோ எடுத்தோம் பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல்லாம் வந்து வச்சிட்டாங்க பாருங்கள். தண்ணி பிடிக்கிறாங்க, கிணறுலேருந்து ஸ்ட்ரைட்டாக போரில் பிடிக்கிறாரு பூசாரி. குழந்தைங்கள்லாம் பாருங்கள், இந்த பொண்ணு பாப்பா பாருங்கள், பிஸ்கட்டை பிச்சு பிச்சு துப்பிட்டு இருக்கா. அவளையும் ஒரு வீடியோ எடுத்தேன். ஜாலியாக இருந்ததுங்க. போய் பொங்கல்லாம் நல்லபடியாக வச்சுட்டு வந்துட்டோம். சண்டேவும் இதே மாதிரி திருவிழா நல்லபடியாக முடியணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.